எல்லாத்தையும் செஞ்சுட்டு அப்புறம் என் பேர் துஷ்யர். இங்கே வந்து விநாயகர் செய்கிற காம்படிஷன் இருக்குது. இதில் வந்து யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களோட விநாயகர் எடுத்து நாளைக்கு எங்கள் வீட்டில் படைக்க போகிறோம். செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க பேர் என்ன தெரியுமா? இவங்களோட டீம் பேர் வந்து என்ன அதுன்னா சூப்பர் கிங்ஸா. சூப்பராக இருக்குதுல இந்த டீமோட பேரை. உங்கதான் என்னோட டீம். இவங்க வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் பெரிய சைஸ் விநாயகரா செய்ய போறாங்க. உங்கதான் என்னோட டீம். இவங்க வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் பெரிய சைஸ் விநாயகரா செய்ய போறாங்க. ஒரு டீம் தான். இவங்களோட டீம் பேர் என்னதுன்னா ஜூனியர் கிட்ஸா. ஏதோ ஒரு புளியா செய்யறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா எப்படிதான் செய்ய போறாங்கன்னே தெரியல. டீம் இதுல வந்து நானு, என் தம்பி, அப்புறம் எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இருக்கோம். இத செய்யறதுக்கு ரொம்ப நேரம் ஆச்சு. இன்னொரு டீம், இவங்கல ரெண்டு பேர் டியூஷன்ல படிக்கிறவங்க இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் வேற மாதிரியான புள்ளியார செஞ்சுட்டு இருக்காங்க. ரெண்டு பேரோட பேரும் என்னதுன்னா அந்த வெள்ளை கலர் சட்டை போட்டு இருக்கவனோட பேர் படிக்கிறவங்க. இங்க ஒரு மூலையில விநாயகர் செஞ்சிருந்தாங்க. ஆனா பக்கத்துல வான்கோழியோட சத்தம் வந்த உடனே நான் போய் வான்கோழிய வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். அது சாப்பிட்டு இருக்குது. இங்க இதுதான் எங்க டீமோட பிள்ளையாரு. இங்க நாங்க வந்து அந்த பிள்ளையாருக்கான மூஞ்சி, அப்புறம் கை, அப்புறம் தந்தம்லாம் வச்சுட்டு இருக்கோம். இது வந்து இன்னொரு டீமோட பிள்ளையார். இதை தான் நாங்க வந்து காமிக்கவே இல்லை. இவங்க பிள்ளையார் செஞ்சதை எல்லா பிள்ளையாரும் சேர்த்து இருக்குது. அங்க ரைட் சைடு ஓரத்துல இருக்க பிள்ளையார் தான் அந்த ஒருத்தன் வந்து ரெண்டு பேர் இருந்தாங்கல்ல அதுல ஒருத்தன் மட்டும் செஞ்சிருந்தானே அவனோட பிள்ளையாரு. அப்புறம் இந்த லெஃப்ட் சைடு ஓரத்துல இருக்கவங்க தான் அவங்க டீம் வந்து நாங்க வந்து அவங்க செய்யறத காமிக்கவே இல்லை. அப்புறம் நடுவில் இருக்கிறது தான் எங்களோட பிள்ளையார். அந்த இன்னொரு டீம் இருந்தாங்களே ஜூனியர் கிட்சன் பேரை வச்சிருந்தாங்க, அவங்களோட பிள்ளையார தெரியாம மெரிச்சிட்டாங்க யாரோ. அதனால அந்த பிள்ளையார் வேஸ்டா போயிடுச்சு.
அதனால அவங்க அந்த காம்படிஷன்ல இருந்து வெளியே வந்துட்டாங்க. ஃபினிஷிங் டச்சஸ் குத்துன்றிருக்கோம். அதாவது நாங்க செஞ்சு முடிச்ச பிள்ளையாருக்கு அழகு பத்தின்றிருக்கோம். அடுத்த வீடியோல பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அதுக்கு பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.